हाय फ्रेंड्स, वेलकम टू रंजना स्वीट होम। इनकी नम्बर चेनल और सूपरान व्लॉग पाकपो। लास्ट वीक पाती कुटीसा लीवा अंत टाइम संध्या वीटक पोर थ्री डेस् अगे स्पेंड पड़े वो नानू कुटीस कूटे सुबान वो रे पसंगे कूटे मत आटीस रोम जालिया एंजॉय पड़ा पाती कुटीसा वीटे विटिटे वे कुछ शापिंग पड़े वो वीडियो पाकल। वीडियो को फर्स्ट टाइम चैनल पाक अब मरकाम रंजना स्वीट होम चैनल सब्सक्राइब पड़ो अब बेल बटन क्लिक पड़ो इं नम वीडियो को ट्यूसडे मॉर्निंग वो वीटल किंबी पोनो सापो संध्या वह स्पेशल आपमो कड़ले करी रेडी पड़ा सर अगेप आपम ऊती आपटोम कुटीस ऊटी विटे अन्नी वो कुछ लेटादा वादा सुबाणी इतने ना आपम ऊती अगर रेप संध्या अन्को कुटें सापा इध्यानमो सीक्रम सम्चेपा शापिंग अब प्लान पड़ो அதனால சீக்கிரமாவே சமைக்க ஆரம்பிச்சாச்சு। இப்போ சந்தியா வந்து என்ன சமைச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டால் கிச்சடி பண்ணிட்டு இருந்தாங்க। நான் வந்து இந்த ரெசிபி எனக்கு புதுசா இருந்தது, நான் சாப்பிட்டதே இல்ல। அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, ரெசிபியும் கேட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தனியா வந்து இந்த ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனல்ல வரும். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபின்னு சொன்னாங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இங்க பாருங்க, அழகா எழுதிருக்கீங்களே. அத்தை இங்க பாருங்க, இங்க சூப்பர். ஒரு அஞ்சு ஆறு ஏழு விசில் விடுவோம், நல்லா குழையணும், குழையணும், அதை நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஓகே, விசில் வந்த பிறகு ஓபன் பண்ணும்போது பார்ப்போம். ஆரோ ஜாலியா, ஆளுக்கு ஒரு வண்டியில் உட்காந்துருக்காங்க. தள்ளி பாப்பாவை கட்டுவோம். அழகி அம்மா பாரு, ஆத்தி குட்டி குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, ஒரே கச்ச கச்ச கச்சன்னு சவுண்டு. அண்ணி வந்து வீட்டிலேருந்து கனகாமரை பூ பறிச்சுட்டு வந்தாங்க, அதை உட்காந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தால் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க சந்தியம்மா. அதை வாங்கி நானும் சுபானியும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. வாயில் வச்சவனே சூப்பராக இருக்கு சந்தியம்மா, நல்லா இருக்குல்ல. நம்ம சாம்பார் சாதம் மாதிரியும் இல்லை, பருப்பு சாதம் மாதிரியும் இல்லை, டிஃப்ரெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியே கிளம்பிட்டோம். இப்போ பார்ப்போம் எங்கே போகிறோம்னு பார்க்கலாம். சந்தியம்மா எங்கே போகிறோம் நம்ம? மாஷே காங்கோ போகிறோம். ஆமாம், காங்கோ மார்க்கெட் போய், காங்கோ மார்க்கெட் போய் ட்ரெஸ் வாங்க போகிறோம். ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு துணி வாங்க போகிறோம். துணி வாங்க இந்த சைடு சுபாணி. இந்த மார்க்கெட் வந்து காங்கோ மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கிளாத்ஸ் தான். என்ன டைப் ஆஃப் கிளாத்ஸ் வேணால் கிடைக்கும், சாட்டின்லேருந்து நெட்டு கிளாத்லேருந்து இந்த எம்ப்ராய்டிங் போட்டதுலேருந்து சீக்வென்ஸ் ஒர்க் வச்சு எல்லா டைப் ஆஃப் கிளாத்ஸும் கிடைக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சந்தியா வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி எடுத்து தான் இங்கே வந்து டிசைன் எடுத்து இங்கே டெய்லர்கிட்டையே தைச்சுப்பாங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு. மேக்ஸிமம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து அங்கே போகலாம், நல்லாயிருக்கும் பாருங்க, குழந்தைங்களுக்கும் எடுக்கலாம் ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. போய் பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. கிளாத்தோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கிளாத்தோட காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சீப்பாக தான் இருந்தது. நம்ம ஊர் காசுக்கு 500 ரூபாய்க்கு உள்ளேயே வந்து துணி வாங்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 500 செலவு பண்ணோன்னா நல்ல சூப்பரான ஒரு கவுன்லாம் தைச்சிடலாம். அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த சீக்வென்ஸ் ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ், இப்போ ஃப்ராக்ஸ் எல்லாம் வருதில்ல பிள்ளைங்களுக்கு, அந்த மாதிரி உள்ள கடை இது. எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலாம். இந்த கிளாத்து தான் எடுத்தாங்க சந்தியா வந்து அவங்க குட்டீஸ்க்கு வந்து ஒரே மாதிரி தைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிளாத்து தான் எடுத்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது, நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பர் சூப்பராக இருந்தது, பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு நமக்கு. இந்த குட்டீஸ்க்கெலாம் கவுன் ஃப்ராக் தைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நாங்கள் துணி பார்த்துட்டு இருக்கப்பவே ஒருத்தர் வந்து கையில் ஃபுல்லாக ஹேண்ட்பேக்ஸு இந்த குட்டி குட்டி பவுச்சஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தார். இது ஃபுல்லாமே பிராண்டட் ஐட்டமாக இருந்தது, சீப்பாகவும் இருந்தது காசு. அதனால் அதை பார்த்து சந்தியாக வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன்ஸ் எல்லாமே, கிளாத்தோட டிசைன்ஸ். இந்த ஆஷ் கலர் பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிளாத்து. அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய சந்து சந்தா நிறைய சந்து போச்சு. உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஐட்டம்ஸ் இருந்தது. பார்த்தா ஒரு சைடு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வச்சுக்கிற ஜிப்பாக இருந்தது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த லேஸ் ஒர்க் இருக்கும்ல, நம்ம பார்டருக்கு வச்சு தப்போம் இல்லையா, அந்த லேஸ் ஒர்க்காக இருந்தது. இன்னொரு இடத்துல வந்து ஸ்டோன் ஒர்க் இருந்தது, இந்த ஹிப்புக்கு நெக்குக்கெலாம் நம்ம வச்சு தப்போம்ல ஸ்டோன்ஸு பெருசு பெருசாக, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் வந்து இமேஜின் பண்ணி இந்த மாதிரி நமக்கு தைக்கணும்னு யோசிச்சுட்டு போனோன்னா நம்ம அந்த ஒரு மார்க்கெட்லேயே எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வந்து கேக் பண்ணுவாங்க நல்லா சந்தியா, அதனால் சரி கேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சந்தியா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் பயங்கர ஜாலி, பயங்கர சத்தம் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, வீடியோ எடுக்க ஒன்றுமே கேட்கலை. அதனால் நான் அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன், வீடியோ மட்டும் எடுப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து கேக்கு சும்மா மேலே கொஞ்சோண்டு கேஷ் நோட் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து ஓடிஜி அவனில் தான் வச்சாங்க, மைக்ரோவேவும் இருக்குது ஆனால் அதில் வச்சா சரியாக வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. ஓடிஜியில் தான் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு கேக் ரெடியாக. கேக் ரெடியாகிறதுக்குள்ளே பசங்களுக்கும் ஊட்டியை விட்டாச்சு, நாங்களும் இப்போ சாப்பிட உட்காந்துருக்கோம். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம்ல, அதை கொழக்கட்டை மாதிரி பண்ணியிருந்தாங்க, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம். ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ தான் எடுக்கிறோம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க உள்ள போய் வெட்டுவோம். வெட்டுவோமா? ஒரு போட்டோ எடுத்துருவோம். இது வந்து பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கு தான், அவங்க கிரீம் போட்டும் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சரி இது ஸ்பாஞ்ச் கேக் மட்டுமே போதும். குட்டீஸும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, வேறு எதுவும் பண்ணலை நாங்கள், அதனால் அப்படியே வந்து வெட்டி கொடுத்தாச்சு குட்டீஸ்க்கு. அழகி ஓகே, இங்க பாரு தமிழ் குட்டி, தமிழ் இங்க பாரு, கேக் கட் பண்ணியாச்சா, ஜாலியா? ஆமா. பாப்பா கொடுங்க, ஃபர்ஸ்ட் காட்டுங்க, டெக்ஸ்சர் காட்டுங்க. சூப்பர் சூப்பர். வெரி குட். இங்க பாரு அத்தை, பாரு ஆர்த்திகா பாருங்க. எல்லாரும் இங்க பாருங்க, கேக் எடுத்துட்டு தள்ளி நில்லுங்க. எப்படி இருக்கு கேக்கு? சூப்பரா? சந்தியாத்தா கிட்ட தேங்க்யூ சொல்லு. இந்த வீடியோ இதோட முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோல என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கறத காட்டுறேன். தேங்க்யூ.